எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருந்ததி பேசுகிறேன். இன்றைக்கி அருதநாடி படத்தோடைய ப்ரெஸ் மீட். ஸோ இந்த படத்தில் வந்து என்னோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது படம் பண்ணும்போது. அண்ட் படத்தில் வந்து 5 சாங்ஸ் இருக்குது. டைரக்டர் பார்த்திங்கன்னா இளங்கோ சார், பாலசருடைய அசோசியேட். இது அவங்களுடைய முதல் படம். ரொம்ப சப்போர்ட்டிவாக என்கரேஜ் பண்ணாங்க. ஒரு ஒரு சீன் பண்ணும்போது கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் ஹீரோ பார்த்திங்கன்னா ராம். இது அவங்களுடைய முதல் படம். ஸோ எல்லா டெக்னீஷியன்ஸ் கூட ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. புதுசாக இல்லவே இல்லை, எல்லாமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக படத்தில் நடித்த மாதிரி இருந்தது. அண்ட் கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா மற்ற ஆர்டிஸ்டர்ஸ் அபி, நாசர் சார், நான்கடவுள் ராஜேந்திரன் எல்லோரும் நடிச்சிருக்காங்க. ராதிகா மாஸ்டர் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு நல்ல மெசேஜ் இருக்கிற ஒரு படமாக இருக்கும். டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் போய் படம் பாருங்கள். தேங்க்யூ. மூவி கிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் ராம்குமார். அர்த்தநாரி இந்த படம் மூலமாக நான் வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறேன். இந்த படத்தில் வந்து லீடிங் ஆர்டிஸ்ட் லைக் மிஸ்டர் நாசர், மிஸ்டர் நான்கடவுள் ராஜேந்திரன், இந்த மாதிரி பெரிய பெரிய லீடிங் ஆர்டிஸ்ட்லாம் வந்து இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. டைரக்டட் பை மிஸ்டர் சுந்தர் இளங்கோவன். அவர் வந்து டைரக்டர் பாலாவோட அசோசியேட். ஸோ அர்த்தநாரி அப்படின்னு பார்த்தா எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பேஸ்டு ஒரு ஸ்கிரிப்டா, அப்படி இல்லைனா ஒரு சுவாமி படமா அப்படின்னு நினைப்பாங்க. இது அப்படிப்பட்ட கதை கிடையாது. அர்த்தநாரிங்கிறது வந்து ஒரு சமூகத்தில் நடக்கிற சில அட்ராசிட்டிஸ்லாம் எப்படி ஒரு ஒரு ஆண் வந்து எப்படி ஒரு பெண்ணோட ஹெல்ப் மூலமாக எப்படி அதை சால்வ் பண்ணுறான், அந்த க்ரைம்லேருந்து எப்படி வெளியில் வரான். ஸோ அந்த அந்த ரோலை தான் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நாசர் வந்து என்னோடய ஒரு கார்டியனாக ப்ளே பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ எனக்கும் நாசருக்கும் உள்ள ஒரு பாண்டிங் அது வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தில். தட் வுட் பி த மெயின் க்ரக்ஸ் ஆஃப் திஸ் மூவி. மியூசிக் இஸ் பீன் கம்போஸ்ட் பை செல்வ கணேஷ் அண்ட் லிரிக்ஸ் பீன் பென் பை மிஸ்டர் கபிலன். வி எக்ஸ்பெக்டிங் ரிலீஸ் ஆஃப் திஸ் மூவி ஆன் July 8th. ஸோ வி நீட் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் ஃபார் திஸ். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். என்னுடைய பேர் விமல்ராஜ் சபாபதி. இது என்னுடைய முதல் படம் அர்த்தநாரி. இந்த டைட்டிலையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டீம் என்ன மெசேஜ் இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பெண்ணால் முடியாதது எதுவுமே கிடையாது, அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறது இந்த மூவி. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கணும். இந்த படத்தில் நான் வந்து ஒரு CPCID ரோல் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ன்றதுனால நான் சொல்லலை. இது வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஒரு சப்ஜெக்ட். த்ரூ அவுட் த மூவி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாத அளவுக்கு ஒரு சீன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுவீங்க. கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முத்தமிழ் செல்வன். அர்த்தநாரி படத்தினுடைய கதையாசிரியர் மற்றும் தயாரிப்பாளர். அர்த்தநாரி இந்த படத்தில் வந்து ராம்குமார் கதாநாயகன் அறிமுகமாயிருக்காரு. அவர் சினிமாவுக்கு தான் புதுசு, ஆனால் நல்ல மாடல், ஏற்கனவே பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் ஆடலாக மாடலாக பண்ணியிருக்காரு. படத்தின் ஹீரோயின் அருந்ததி. அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சம்பத்ராம், வழக்கின் முத்துராமன், நாசர் சார், நான்கடவுள் ராஜேந்திரன் போன்ற அனைவரும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான அதே சமயத்தில் பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க. படம் மிகவும் விறுவிறுப்பாக வந்திருக்குது. படத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறதுங்களா, நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி அதை பார்க்காம இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த குழந்தை தொழிலாளர்கள் மற்றும் ட்ரக்ஸு அதெல்லாம் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு. இதோட ஒரு பெரிய மேட்ரு படத்தில் இருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் காவல்துறை சம்மந்தமான ஒரு பெரிய மேட்ரு இருக்குது. தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மேட்ரு இந்த படத்தில். அது இயற்கையாகவே அமைஞ்சது. நாங்கள் வேணும்னு வைக்கல. நாங்கள் படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த சம்பவமே நடந்துச்சு. எங்கள் படம்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படி தான் அந்த சம்பவமே நடந்த உடனே எங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆகிடுச்சு. வணக்கம். என் பேர் சுந்தர இளங்கோவன். நான் அர்த்தநாதி படத்தின் இயக்குனர். அர்த்தநாதி எனது முதல் படம். நான் டைரக்டர் பாலா சாரோட அசோசியேட். நான்கடவுள் படத்துக்காக ஒரு 4 வருஷம் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் சக்தி சிதம்ப சார், சுகா சார், வின்சன் செல்வா சார், இந்திரகுமார் சார்ட்டையும் நான் பண்ணியிருக்கேன். அர்த்தநாரி, அர்த்தநாரி ஒரு சமூக படம். சாமி பேராக என்ன சாமி படம் நம்பியாங்க, இது ஒரு சமூக படம். ஆக்ஷன் என்டர்டெய்னர், அதாவது அண்டர் கவர் போலீஸ் ஸ்கிரிப்ட். அருந்ததி இந்த படத்தில் போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்காங்க. யூனிஃபார்ம் போடாத அண்டர் கவர் போலீஸ் ஆஃபீஸர். அவருக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குது. அவங்க இப்போ நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த கூலிப்படை கொலைகள் அது சம்மந்தமான விஷயங்களை என்கொயரி பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ ராம், ராம்குமார்னு ஒருத்தர் நாங்கள் ஒரு மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அவர் ஒரு சிவில் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறாரு. அவர் இந்த என்கொயரியில் எப்படி மாற்றாரு, அந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு காதல் வருது அப்படிங்கிறத பற்றி ஒரு லவ் ஸ்டோரியாக சொல்லியிருக்கோம். அதே சமயத்தில் குழந்தை தொழிலாளர் பிரச்சனையை முக்கியமாக மையமாக எடுத்திருக்கோம். அதுவும் இந்த பிரச்சனை, ஏன்னா குழந்தை தொழிலாளராக குழந்தை தொழில் குழந்தையாக இருந்த அந்த பையன் ஒரு நாசர் சாருடைய அந்த காப்பகத்தில் வளர்ந்து அதன் மூலமாக அவர் பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்கான்.
அடுத்து குழந்தை தொழிலாளர்கள் இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிற சொல்யூஷன் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். ஒரு அற்ப அண்டர் கவர் போலீஸ் ஸ்கிரிப்டுங்கிறதுனால நான் சேசிங் நம்பர் ஆஃப் லொக்கேஷன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. 65-70 லொக்கேஷன்ஸ் இந்த படத்தில் வருது. 80 சீன் நாங்கள் சின்ன சின்ன சீன்னா கூட 80 சீன் வேறு லொக்கேஷன்ஸ் 65 லொக்கேஷன்ஸ் வருது. அது வந்து இந்த படத்தை ஒரு ஒருன்னு போக வைக்கிது. அது பெரிய ஹெல்ப்பாக அந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. இசை செல்வகணேஷ் சார் பண்ணியிருக்காரு. பாடல்கள் ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காரு. கபிலன் சார் பாடல்கள் எழுதியிருக்காரு, நல்லாயிருக்கு பாடல்கள். டான்ஸ் மாஸ்டர் ராதிகா எல்லா பாடல்களையும் பண்ணியிருக்காங்க. டேஞ்சர் மணி ஃபைட் பண்ணியிருக்காரு. சுரேசர் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய கதையை முத்தமிழ் செல்வன் ப்ரொடியூசர் அவருடைய கதை. நான் ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். இது ஒரு டைரக்டர் படமாக இருக்கும். உங்களை நிச்சயமாக சந்தோஷமாக உற்சாகமாக பார்க்க வைக்கிற ஒரு படமாக அமைங்கன்னு நான் நம்புகிறேன்.